குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகேங்க, என்ன எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க மார்க்? சஞ்சய் வந்து மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. ரொம்ப வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் நீங்க பாத்தீங்க? எனக்கு வந்து ஒரு 1 வீக் முடிஞ்சதுனே ஒரு 2 வீக்ஸ் வந்தா அதுக்கு அப்புறமே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க? கொஞ்சம் ஸ்டடீஸ்ல எல்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் ஈஸியா புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பிரவி, ஈஸியா புரியுதா? ஓகே, அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எஸ் மேம். முதல்ல மிஸ் எடுத்த இன்ட்ரெஸ்ட் வராதா? இன்ட்ரெஸ்டே வராது மேம். அது மாதிரி ஸ்லீப்பிங் ஆன மாதிரி இருக்கும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்டா மேக்ஸ்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு மேம். வெரி குட், வெரி குட். எனக்கு அது ஒண்ணுல தான் நல்ல மாற்றம். டீயாவை முழுசா நம்பணும். அதாவது மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்தே எப்பவுமே பிரெயின் வந்து அலர்ட் ஆயிடும். இந்த கோர்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் குழந்தை கிட்ட ஒரு சோம்பேறித்தனத்தை நீங்க பார்க்க முடியாது. கரெக்டா? எப்பவுமே வந்து ரொம்ப அந்த லேசினஸே இருக்காது, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அடுத்த வேலைக்கு தயாராகவே இருப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைகளுமே இது வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுனாலயோ இல்லை குழந்தைய கிட்ட வந்து நிறைய நேரம் நம்ம பேசுறதுனாலயோ கொண்டு வர வைக்க முடியாது. தெர் இஸ் அ மெத்தடாலஜி, ப்ராப்பர் மெத்தடாலஜி ஃபார் கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளம்புறது, வர்றது, போறது, பேசுறது. பேசுறதுல என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? மரியாதையா? ஓகே. ஸோ பழகிற விதங்கள்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்க. வேற இப்ப யாராவது க்வெஸ்சன் கேட்டா ஆன்சர் பண்றேன். அது மாதிரி ஹோம்வொர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு. இப்போ வந்து ஹாஃப் அன் அவர்ல எழுதி முடிச்சிடுறோம். அகாடமிக் சைட்ல உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்க மாதிரி இருக்கு. பிஹேவியர் சைடுல என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்றீங்களா? வர்ணா கிட்ட என்னென்ன பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கு? வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்குங்க. வேற என்ன சேஞ்ச்? சாப்பிறது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அடக்கடக்கி வச்சுக்குவா, ரொம்ப லேட் பண்ணுவா. சாப்பிறது பாத்தீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆயிடும் சாப்பிடுறதுக்கு. அவளே சாப்பிட்டு பால ஊட்டணும், ஊட்டணும். இப்ப அவளே சாப்பிட்டுக்கிறா. சும்மா மம்மி சொன்னாங்கன்னா அது 2-3 டைம் சொன்னது அப்பதான் ஃபாலோ பண்ணணும்னு தோணும் முதல்ல. ஆனால் இப்போ வந்து மம்மி சொன்னனாலே ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து மிகப்பெரிய சேஞ்சாக நீங்கள் பார்க்குறீங்க. கான்ஃபிடென்ஸ் பிக்கெஸ்ட் விஷயம். அது இருந்தாலே எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ மதனுக்கு என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சது? ஸ்டடிஸ் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ணேன். 1 hour 2 hour எப்போ நாங்களும் 15 minutes வந்து அந்த வித்தியாசம் உனக்கு நல்லா தெரியுதா? அதுதான் வித்தியாசமாக உனக்கு தெரியுதா டியா கிளாஸில்? ஓகே. ஸோ டைம் படிக்கிற டைம் கம்மியாக இருக்குது இல்லையா? சீக்கிரமா படிச்சாலே புரியுது. ஓகே, டாடி கிட்ட கேக்கலாம். உங்க உறவுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ பாப்பா கிட்ட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்களா? சொல்றாங்க. எதுல வித்தியாசம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க? மெயினா வந்து அவங்க பேசுறதுதான் சொல்றாங்க. முதல்ல வந்து இப்ப எங்களை பார்த்தாலே பேச மாட்டா, இப்ப கேக்குறது பேசுறா, குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்றா அப்படின்ற. அதுவே பெரிய பெரிய வித்தியாசமா தெரியுது. இந்த மாதிரி டியா மாதிரியான வகுப்புகள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையா? கண்டிப்பா வேணும். கண்டிப்பா தேவைங்க. டோட்டலா எல்லாமே எல்லா சேஞ்சுக்கும் ஆகும். எஸ். எதுக்காக வேணும்னு நினைக்கிறீங்க? டிஸ்பிளின். டிசிப்ளின், கண்டிப்பாக டிசிப்ளின் வேணும். டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம குழந்தைகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரியான சொசைட்டியில் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் குழந்தைகிட்ட வந்து நிறைய நேரம் வந்து நீ டிவி பார்க்காதேன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து குழந்தைகிட்ட வந்து அதற்கான சூழ்நிலை தான் இருக்குது. வெளியில் ஓடி போய் விளையாடுறதுக்கான சூழ்நிலைகள் கம்மியாகவும், இப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாரியே உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயமா டிவி பார்க்குறதையும் தான் பார்க்குறாங்க. ஸோ சொசைட்டியில் இருக்கிற விஷயத்த தள்ளி நல்லது எதுவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மனப்பக்குவம் குழந்தைகளுக்கு கிடைக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான யூனிக் மெத்தடாலஜியில் தான் நடக்கும். இந்த கிளாஸ் இல்லாமல் இருந்திருந்ததுனா, டியான்னு ஒரு கிளாஸ் இல்லாமல் இருந்ததுன்னா, வர்ணா பெரிய குழந்தை ஆகும்போது என்ன மாதிரி இருந்திருப்பான்? அந்த ஷைனஸ் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கலாம். நான் வந்து அவளுக்கு முதல்ல இருந்தே அதுக்கு ரொம்ப பேசியிருக்கேன், பண்ணியிருக்கேன். அதில் சேஞ்சஸ் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 50% வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த ரொம்ப அவசியமான ஒரு மாற்றம் வந்து வராமே இருந்துச்சுங்க. அது வந்து இது வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. அது வந்து சந்தோஷம்தான். ஓகே. டியான்ல வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹாப்பியா இருக்கீங்க? அவுட் ஆஃப் 100 எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? டியா கிளாஸ்ல நான் வந்து 100 கொடுப்பேன் மேடம்.